வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் வில்லேஜ் டேட்டாபேஸ். நம்ம இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருவனந்தபுரத்தில் தான் வந்து இருக்கோம். ஸோ கேரளா திருவனந்தபுரத்தில் இருக்கக்கூடிய அந்த சுற்றுலா இடங்கள் எல்லாத்தையுமே போய் நம்ம சுற்றி பார்த்துட்ருக்கோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம திருவனந்தபுரத்துன்ட்டு பூவாறு வந்து நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ நம்ம திருவனந்தபுரம், கோவளம், பூவாறு, மார்த்தாண்டம் அப்படியே போனோம்னா கன்னியாகுமரி வந்து வந்துடும். இந்த ரூட்டில் இருக்கக்கூடிய பூவாறு தான் வந்து நம்ம போயிட்டுருக்கோம். ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த சுற்றுலா இடங்கள் எல்லாத்தையுமே போய் நம்ம சுற்றி பார்க்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியா. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, திருவனந்தபுரத்துலேருந்து இந்த பூவாறு வர்றதுக்கு 35 கிலோமீட்டர் அந்த வரும். ஒரு மணி நேரம் நம்ம ட்ராவல் பண்ணோம்னா இந்த இடத்துக்கு வந்து நம்ம ரீச் பண்ணிடலாம். நான் அங்கே போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா, பூவாரில் என்ன மாதிரியான இடங்கள் எல்லாமே வந்து இருக்குது, அதுக்கப்புறம் அங்கே ஸ்பெஷலே வந்து பார்த்திங்கன்னா அந்த பேக் வாட்டரில் வந்து போட்டில் போகிறது தான் வந்து சூப்பராக இருக்கும். அது எல்லாமே வந்து நான் அங்கே போய் காமிக்கிறேன். அதுக்கெல்லாம் எவ்வளோ காஸ்ட் ஆகும் அப்படின்றது எல்லாமே வந்து தெளிவாக நம்ம பூவாறு போய் பார்க்கலாம். பஸ் ஸ்டாண்ட் இருக்கா? பஸ் வர்றது இது பூவாறு பஸ் ஸ்டாண்டு. ஓ, அப்படியே லெஃப்ட் எடுத்தோம்னா நம்ம அந்த பீச் சைடு போட்டிங் போகிறதுக்கான இடம். வெயில் வந்து போட்டு பொழக்குது, ஆனால் இந்த ஏரியாலாம் பாருங்கள், மரம் இவ்வளோ இருக்கிறதுனால எப்படி இருக்குது, நல்லாயிருக்கு பார்க்க. ஆனால் வெயில் வெயில் ஆனால் தாழ்ச்சி எடுக்குது. பட் ஆனால் இந்த ரோட்டில் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்ட்டு. இந்த மாதிரி வந்து நம்ம ஊரில் வந்து அந்த பொள்ளாச்சி சைடில் தான் இருக்கும் நடு ரோ, அந்த ரோட்டை சுற்றி வந்து ஃபுல்லாக மரங்களாக பார்க்கவே அவ்வளோ அற்புதமாக இருக்கும். அதே மாதிரி இங்கே அந்த ஃபீல் வருது இங்கே. சார், இது வந்து இந்த ஸ்தலத்தோட பேர் வந்து பூவார். திருவேன்றத்தில் இறங்கியாச்சுன்னா ஒரு 25 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது பூவார். ஓகேவா? இதில் நமக்கு வந்து டோட்டலாக 20 கிலோமீட்டர் சரௌண்டிங் ஒரு ஐலண்ட் இருக்குது, பெரிய ஐலண்ட், இந்த தீபு மாதிரி, இந்த கோல்டன் சாண்ட் பீச், அதே மாதிரி உள்ள ஒரு 15+ பாயிண்ட் எங்கேயெல்லாம் போகணும்னு நான் சொல்லித்தரேன். ஓகேவா சார்? இங்கேருந்து தான் போட்டு ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டார்ட் நம்ம ஃபஸ்ட்டு போகிறது அந்த மேங்க்ரோவ்ஸ் ஐலண்டு. நம்ம ஆனால் பார்க்குறதுக்கு அந்த அனாகோண்டா ஷூட்டிங் ஏரியா இருக்குல்ல, அதே மாதிரி ஒரு ஃபீச்சர்ஸ் பார்க்க அந்த ஒரு இருக்கும். ஓகேவா? அது தாண்டி வரும்போது ஆல் த வேல அந்த பேர்ட்ஸ் எல்லாம் பார்த்துக்கலாம். பேர்ட்ஸ்னால் சின்ன 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 பேர்ட்ஸ் எல்லாம் காணும். பேர்ட்ஸ் பார்க்குற டைமில் போட்டெல்லாம் ஸ்டால் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கலாம். அது தாண்டி வரும்போது ஒரு 3 வில்லேஜ் ஏரியா இருக்குது. இங்கே வந்துச்சுன்னா ஒரு லோக்கல் வில்லேஜ் ஏரியா இருக்குது. பேக் சைடில் பார்த்தாச்சுன்னா ரோட் அக்சஸே இல்லை அந்த வில்லேஜில். இன்னும் எல்லோரும் இந்த நார்மல் போட்டில் தான் போகிறது. அவங்களோட ஒரு போட் இருக்குது, அதில் தான் போய் ஃபிஷிங் எல்லாம் பிடிக்கிறது, எல்லாம் எங்கே போனாலும் எல்லாம் அதில் தான் பண்ணுறது. அது தாண்டி வரும்போது ஒரு தென்னமரம் ஐலண்டு வரும். ஓன் த வேயில் தான் தென்னமரம் ஐலண்டு இருக்குது. ரெண்டு சைடுமே தென்னமரம் ஐலண்டு. சென்ட்ரு வழி தான் சின்ன ஒரு கனால் போயிடுது. இந்த இது பெரு இது வந்து மெயின் நதி. நதிக்கு உள்ளே இறங்கும்போது சின்ன கனால் வருது. அந்த கனால் வழி தான் போட்டு போகிறது. அது தாண்டி வரும்போது நெய்யார் நதி. இதான் இந்த இதோட நதியோட பேர் தான் நெய்யார் நதி. இது வந்து பீச்சில் தான் போகுது. அதான் இந்த நெய்யார் நதி. நெய்யார் நதிக்கு பக்கத்தில் தான் கோல்டன் சாண்ட் இருக்குது. ஓகேவா சார்? அது தாண்டி வரும்போது இது ஒரு செகண்ட் ஐலண்ட். நம்ம ஐலண்டு பார்த்துள்ள ஃபஸ்ட் ஐலண்ட் அதே மாதிரி ஒரு செகண்ட் ஐலண்ட், சின்ன ஐலண்ட் சார். அது ஆமாம், ஹிட்லாண்ட். அது தாண்டி வரும்போது ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது. இங்கே வந்து ஒரு 6 ரெஸ்டாரண்ட்டு பீச் சைடில் இருக்குது. வெஜ்ஜு இருக்கும், நான்வெஜ் இருக்குது. அப்போ அலக்கலக்க இப்போ நார்த் இந்தியாவில் வந்தாச்சுன்னா அவங்க வெஜ்ஜெல்லாம் எடுப்பாங்க, அதனால் வெஜ் நம்ம இங்கே இருக்கும் நான்வெஜ் அதே மாதிரி. அது தாண்டி வரும்போது ஒரு ஃப்ளோட்டிங் கோட்டேஜ் உள்ளே வந்து ஒரு பூவார் ஐலண்ட், ஒரு 5-ஸ்டார் கேட்டகரியில் போகிற ஒரு ஐலண்ட் இருக்குது. அதோட ஒரு கேட்டகரி தான் அந்த ஃப்ளோட்டிங் கோட்டேஜ். ஒரு நாளைக்கு வந்து 7500 அப்படி வரும் கப்பலுக்கு. சின்ன பிள்ளைங்க அலோடில், ஆனால் மெயினில் வந்தாச்சுன்னா நதி இருக்கிறதுனால அதனால் சின்ன பிள்ளைங்க அலோடு இல்லை. அது தாண்டி வரும்போது இந்த மதர் மெயர் ஸ்டேச்சு எலிஃபன்ட் ராக். மதர் மெயர் ஸ்டேச்சுனா பேக் சைடில் தமிழ்நாடு போர்டர் வருது. நம்ம இது வந்து போர்டர் சைடு வருது, கேரளா தமிழ்நாடு போர்டர் வருது. ஃப்ரண்ட் சைடில் வந்து கேரளா, சென்டரில் தான் மதர் மெயர் ஸ்டேச்சு. உள்ளே வந்துட்டு ஒரு 15 பேருக்கெல்லாம் உள்ளே நிற்கலாம். அண்டர் கிரவுண்டு எல்லா ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங் டைம் தான் இது ஒரு பூஜா டைம். ஏசி தான், அண்டர் கிரவுண்ட் ரூம். இது வந்து எலிஃபன்ட் ராக், நம்ம அந்த யானை தண்ணியில் உட்காந்துருக்க மாதிரி ஒரு ஃபீல். பேக் சைடில் வந்து அரேபியன் சீ வருது. ஃப்ரண்ட் சைடில் நதி, நதிக்கு பக்கத்தில் போய் இந்த எலிஃபன்ட் ராக்கை பார்த்துக்கலாம், பார்த்து ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கலாம். இது வந்தாச்சுன்னா இதான் ரொம்ப ஸ்பெஷல். பூவாரில் இருக்கிறதுல ஸ்பெஷலே இதுதான். இது வந்து எஸ்டோரி பாயிண்ட். அரேபியன் சீ வருது, நதி வருது, பேக் வாட்டர். பேக் வாட்டர்னா இந்த தண்ணி வந்து இங்கே இறங்குது, இங்கே இறங்கி இங்கே இருந்து பேக் வாட்டர் போகுது. அதுதான் எஸ்டோரி பாயிண்ட், சங்கமோன்னு சொல்லுவோம். இது வந்து லாஸ்ட்டு பாயிண்ட்டு கோல்டன் சாண்ட் பீச். நம்ம இப்போ எந்த பீச்சு பார்த்தாலும் ஒரு சைடு வந்து அரேபியன் சீ வருது, ஒரு சைடு வந்து ரோடு வருது. இங்கே வந்தாச்சும் அப்படி இல்லை, ஒரு சைடு வந்து அரேபியன் சீ, அது வந்து கோல்டன் சாண்டு, அதுக்கப்புறம் வந்து நதி. இதுதான் ஸ்பெஷல். நதியில் போய் இறங்கி, நதியிலேருந்து இறங்கி கோல்டன் சாண்ட் பீச்சில் இறங்கும். பீச்சில் இறங்கிட்டு அரேபியன் சீயில் போகலாம். அங்கே வந்தாச்சுன்னா கேமல் ரைடு, ஹார்ஸ் ரைடு, சின்ன பிள்ளைங்க வந்தாச்சுன்னா ஆக்டிவிட்டீஸ் இருந்தாச்சுன்னா ஆக்டிவிட்டீஸ் பண்ணிக்க. இதுதான் டோட்டலாக பூவாரோட போட்டிங் பேக்கேஜ்னு சொல்கிறது. ஓகேவா? ஸோ நம்ம ஐயா வந்து பார்த்திங்கன்னா கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணார். ஒரு ஆல்பத்தை வச்சு எந்தெந்த இடம்லாம் நம்ம பார்ப்போம் அப்படின்றது வந்து தெளிவாக வந்து சொன்னார். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இங்கே ரேட்டு, அதாவது ரெண்டு பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 ஹவருக்கு 2500,
இதே 1.5 மணி நேரம் அப்படின்னா ரெண்டு பேருக்கு 3,500 ரூபா. இதே அடிஷ்னலாக நம்ம கூட வேறு யாரா வராங்க, 3 பேர் இல்லை 4 பேர் வராங்கன்னா ஒருத்தருக்கு 500 ரூபா அடிஷ்னலாக ஆட் ஆகிட்டே போவோம். இதான் வந்து காஸ்ட்டு. நாங்கள் 1 மணி நேரம் போய் சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா நாங்கள் அடுத்தடுத்து கோவளம் அதுக்கப்புறம் திருவனந்தபுரம் போனோம். ஸோ எல்லாமே பார்க்குறதுனால நம்ம 1 ஹவர் போதும்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு நம்ம 2,500 ரூபா பே பண்ணி அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீட் போட்டில் வந்து போக போகிறோம். ஸ்பீட் போட்டும் நம்மளுக்கு வந்து ரெடியாக இருக்குது. ஸோ இந்த ட்ரிப்பில் நம்ம போகும்போது என்ன மாதிரியான சீனரி எல்லாமே பார்க்க போகிறோம் அப்படின்றது எல்லாமே இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் தெளிவாக காமிக்கிறேன். ஸோ நம்ம போகலாம் வாங்க. அப்படியே வந்து போட்டில் ஏறணுமா, போட்டில் ஏறினதும் நம்மளுக்கு வந்து லைஃப் ஜாக்கெட் வந்து கொடுத்துட்டாங்க. லைஃப் ஜாக்கெட் போட்டுட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா அப்படியே இதில் உட்காந்துட்டோம், போட்டில் முன்னாடி வந்து உட்காந்துட்டோம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு சின்ன ரிவர் மாதிரி ரொம்ப குட்டிஸாக இருந்தது. இந்த சின்ன ரிவரில் வந்து நம்ம வந்து போயிட்டுருந்தோம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐலாண்டு மாதிரி வந்தது. ஸோ சுற்றி தண்ணி, நடுவில் நடுவில் அங்கங்கே மரங்க, ஒரு ஐலாண்டு மாதிரி இருந்தது. அதை கிராஸ் பண்ணி வந்தோம். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா வந்து தெரியும், ஒரு போட்டில் வந்து இளநி வச்சு வெட்டி கொடுத்துட்ருக்காங்க. அந்த போட் வந்து அப்படியே நின்றுட்டுருக்கு. நம்ம போகிறோம் இல்லையா, நம்ம இளநி வாங்கி அங்கே குடிச்சிட்டு அப்படியே வந்து நம்ம போகலாம். அந்த மாதிரி தான் இந்த இடத்துல என்னென்னா ஒரு ஃபாரஸ்ட் மாதிரி இருக்குது, ஒரு ஐலாண்ட் மாதிரி இருக்குது. நடுவில் நிறைய மரங்கள் வந்து பார்த்திங்கன்னா தெரியும் இருக்குது. ஸோ அதில் நடுவில், அதுக்கு நடுவில் நம்ம வந்து போகிறது ரொம்பவே நல்லா இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும் கரெக்டாக அந்த 3 சைடு வந்து ரிவர் கலக்கிற இடத்துல அந்த மலை குன்று மேலே, அதாவது அந்த சின்ன மலை மேலே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு சிலுவை வந்து இருக்குது. ஸோ இதுவும் அதே மாதிரி தான், அந்த பீச் ஓரத்தில் மதர் மேரியோட அந்த ஸ்டாச்சு வந்து இருக்குது, சிலை வந்து இருக்குது பாருங்கள். அந்த சைடு தான் போயிட்டுருக்கோம், அதை போய் பார்த்துட்டு அப்படியே திரும்பிடுவோம். மதர் மேரி வந்து இயேசுநாதரை கையில் வச்சிட்ருக்க மாதிரியே பேக்ரவுண்டில் ஒரு சிலுவை இருக்கிற மாதிரியான ஒரு சிலையை வந்து அந்த இடத்துல பார்க்கலாம். நம்ம போயிட்டுருக்கும்போது ஒரு சைடு அந்த ரிவரில் பாருங்களேன், ஃப்ளோட்டிங் ரெசார்ட் மாதிரி வந்து இருக்கா, இந்த ரிவர் ஓரத்துலேயே வந்து ஃப்ளோட்டிங் ரெசார்ட் வந்து இருக்குது பாருங்கள். ஸோ இது வந்து அந்த யானைப்பாறைன்னு சொல்லுவாங்க இல்லையா, பார்க்க யானை ஷேப்பில் இருக்குது பாறை, அதுக்கு மேலே ஒரு சிலுவை இருக்கா. ஸோ அந்த பாறையிலே வந்து பார்த்திங்கன்னா முக்கால்வாசி வந்து பிளாக்காக இருக்கும் பார்த்திங்கன்னா தெரியும், அந்த அளவுக்கு வந்து தண்ணி இந்த இடத்துல இருக்குமா. ஸோ இப்போ சம்மர் சீசன் அப்படின்றதுனால தண்ணி கம்மியாக இருக்குது, இல்லைனா அந்த ஹைட்டுக்கு வந்து தண்ணி இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னாங்க. பூவார் வந்து இந்த ரிவர் கடலில் சேர்ந்த இடம், இங்கே வந்து 2-3 ஐலண்ட் இருக்குது, அதில் சுற்றி பார்க்க முடியும். ஒரு பக்கத்தில் இந்த மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் இருக்குது, அது தாண்டி அந்த கேரளா தமிழ்நாடு போர்டர் ஏரியா பார்க்க முடியும், இந்த ஃபிஷர்மேன் வில்லேஜஸ் எல்லாம் பார்க்க முடியும். இந்த கடலும் ஆறும் ரிவரும் சேர்ந்த இடம், எஸ்டூரி பாயிண்ட் வந்து இங்கிலீஷில் சொல்லுவோம், அது பார்க்க முடியும். பின்ன இந்த மெயின் அட்ராக்ஷன் வந்து இந்த பீச்சு, பீச்சோட பேர் வந்து கோல்டன் சேண்ட் பீச். இந்த பீச்சோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா சீசன் டைம், மெயினி நவம்பர் டு பிப்ரவரி டைமில் இந்த ரெண்டு வாட்டரோட டிஃப்ரென்ஸ், கலர் டிஃப்ரென்ஸ் தெரியும். இந்த சமுத்திரத்தில் தண்ணி வந்து ஆல்ரெடி ப்ளூ கலர், இது வந்து கொஞ்சம் கூட க்ளீன் ஆகிடும், ஒரு பக்கா பியூர் க்ரீன் கலரில் ஆகிடும். இந்த டிஃப்ரென்ஸ் பார்க்குறதுக்கு அந்த சீசன் டைமில் ரொம்ப ஆட்கார் வந்து கோல்டன் சேண்ட் பீச். ஆக்சுவலாக இது வந்து ஒரு ஃபோரினர் போட்டனே, இந்த லோக்கல் இடத்த பேர் பூவார் பீச் தான், ஆனால் ஒரு ஃபோரினர் தான் வந்து இது கோல்டன் சேண்ட் பீச் வந்து பேர் போட்டாச்சு. என்னென்னா இந்த சன்செட் டைமில் அந்த சன்லைட் அடிக்கும்போது சேண்ட் எல்லாமே ஒரு கோல்டிஷ் கலர் மாதிரி தெரியும், அதனால கோல்டன் சேண்ட் பீச் வந்து பேர் போட்டாச்சு. ஸோ நண்பர்களே, நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த பூவாருக்கு வந்தோம் இல்லையா, அந்த ஸ்பீட் போட்டில் வந்து போய் வந்துட்டோம். ஸோ உண்மையிலுமே ரொம்ப நல்ல ட்ரிப்பாக இருந்தது, மறக்க முடியாத ஒரு ட்ரிப்பு. நீங்கள் திருவனந்தபுரம் வரீங்க இல்லை இந்த பூவாறு கிராஸ் பண்ணுறீங்க அப்படின்னும் போது கண்டிப்பாக ஒன்ஸ் வந்து இந்த ஸ்பீட் போட்டில் ட்ராவல் பண்ணி பாருங்கள், உங்களாலேயும் மறக்க முடியாத ஒரு ட்ரிப்பாக இருக்கும். இந்த வீடியோவை பொறுத்தவரையும் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எங்களுக்கு சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் வில்லேஜ் டேட்டாபேஸ் அப்படிங்கிற யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிங்க. நன்றி, வணக்கம்.